வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பதியில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மடப்பட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். மடப்பட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா வகையான புறாக்களும் முயலும் தான் அதிகமாக வந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோழியும் கொஞ்சம் விலை அதிகமாகவே சிலதெல்லாம் விற்றுது. ஆனால் வியாபாரிகிட்ட மட்டும் தயவு செய்து வாங்கிடாதீங்க, ஏன்னா வியாபாரி வந்து காலையிலே வந்து வீட்டில் வளர்க்குறவங்கள்ட்ட வாங்கி அதை அதிக ரேட்டுக்கு விற்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு காலைல 6 மணிக்கு வந்தீங்கன்னா அந்த மடப்பட்டு சந்தைக்கு வந்து கம்மியான ரேட்டில் வந்து வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்க இடத்த, அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இது வந்து விழுப்புரம் மாவட்டம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தது, இப்போ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் ஆகிடுச்சு. விழுப்புரத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தான், உந்திருப்பட்டிலேருந்தும் 15 கிலோமீட்டர், மையப்பகுதியில் இருக்குது இந்த மடப்பட்டு. இப்படி பண்ருட்டிலேருந்து வந்தீங்கன்னா 20 கிலோமீட்டர், திருக்கோவிலூர்லேருந்து வந்தீங்கன்னா 35 கிலோமீட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விலை நிலவரம்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரோம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 250 ரூபா விற்றாங்க. இந்த முயல் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் ஜோடி, சென முயல் நான் அந்த பையன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வியாபாரிகிட்ட மட்டும் போகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து முயலை வந்து வீட்டிலேருந்து வாங்கி எடுத்துன்னு வரவங்கள்ட்ட வந்து வாங்கிடுங்க. இந்த பொட்டைக்கோழி பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் சொன்னாங்க, இந்த கீரியை வந்து 1500 ரூபாய் சொன்னாங்க. நல்லா தான் இந்த கோழி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது வந்து கொஞ்சம் அந்த கருங்கோழி விற்றாங்க, அது கொஞ்சம் நோய்பட்ட கோழி மாதிரி தான் இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோழியை செக் பண்ணி எடுங்க, ஏன்னா மழை டைம்ன்றதால சீக்கு நிறையாவே வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி எடுங்க. எடுத்துகிட்ட பிறகு வீட்டுக்கு போய் அப்புறம் செத்து போச்சு அப்படின்னு வந்து வருத்தப்படக்கூடாது, ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி எடுத்துன்னு போல தான் இருக்குது. வந்து வியாபாரி வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க, அவங்களாம் 300 ரூபான்னு விற்றாங்க கிலோ. ஆனால் வீட்டில் வளர்த்து எடுத்துன்னு வரவங்களுக்கும் வியாபாரி வாங்கி அது நம்மள்ட்ட விற்கிறதும் நிறைய விதம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் வந்து 6 மணிக்கெலாம் வந்து வாங்கிடுங்க. இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா சண்டை கோழி, ஒருத்தர் தான் எடுத்துகிட்டு வந்தார், எல்லாமே 800 ரூபா அதுமாரிலாம் விற்றாரு. இது வந்து சண்டை கோழி பார்த்திங்கன்னா ஜாவா டைப் எடுத்து வந்து விற்றாரு, ஜாவாயா கொடுத்து. போன டைம் மாரி இன்றைக்கி கூஸ் வாத்து வந்துச்சு, 3000 ரூபா சொன்னாங்க ரேட்டு. முடிஞ்ச அளவுக்கு காலைல 6 மணிக்கு வந்துருங்க, 6 to 9 மணி வரைக்கும் நடக்கும் சண்டை. அப்புறம் இந்த பேன்சி புறாலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, இந்த புறா பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதாவது 1000 ரூபா ஜோடினாங்க. சேவல் வந்துச்சு, சண்டை சேவல் கொஞ்சம் அதிகமாகவே வந்துச்சு, ஆனால் வியாபாரி வாங்கிறதுக்கு வந்து ரெடியாகவே இருந்தாங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு காலையில் 6 மணிக்கெலாம் வந்து என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு அவங்க கூட்டில் அடைச்சி வச்சுட்டு அது நம்மள்ட்ட வரக்குள்ளே வந்து அதிக ரேட்டுக்கு விற்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா காலையில் வந்து வாங்கிடுங்க. இந்த கொட்டை ரொம்ப தரமாக இருந்துச்சு, 1500 ரூபா சொன்னார். இது ரெண்டு சின்ன பசங்க எடுத்து வந்து விற்றானுங்க, 300 ரூபான்னு. அதுக்கு கலர்லாம் பூசி வச்சுருந்தானுங்க, இது ஏன் பூரா வாங்க போகிறான்னு. நீங்கள் இருந்தாலும் நல்லா பேசி வாங்கிக்கிங்க, ஏன்னா வந்து சின்ன பசங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அழகாக வளர்க்குறதுக்கு வந்து அழகாக விற்கிறானுங்க. முசுல்லாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபா ஜோடி. வந்து பாருங்கள், நீங்கள் வந்து அதிகமாக வந்து முயல் தான் வந்தது சந்தையில், அதிகமாக முயல் வந்தது. அடப்பட்ட சந்தையில் இவ்வளோ முயல் வரும்னு நான் எதிர்பார்க்கல, ஏன்னா அவ்வளோ முயல் வந்துச்சு. அது வந்து வியாபாரி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியான ரேட்டுலாம் வாங்கி போயிடுறாங்க. அது மாதிரி இந்த பேன்சி புறாலாம் வந்து 1000 ரூபா, இந்த சின்ன கருணப்புறாலாம் 300 ரூபான்னு விற்றுருந்தாரு. வான்கோழி அதுமாரி ஒருத்தர் எடுத்துன்னு வந்தார், ஜோதி பார்த்தீங்கன்னா 3000 சொல்லியிருந்தார், நல்லா தான் இருந்தது கோழி. இதுமாரி வீட்டில் வளர்க்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கே வந்து வாங்கிட்டிங்கன்னா 7 மணி வரைக்கும் அந்த வாங்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே வாங்கிட்டிங்கன்னா வியாபாரி வாங்காமல் இருப்பாங்க. வியாபாரி வாங்கிட்டு அவங்க கையில் போயிடுச்சுன்னா விலை அதிகமாகவே சொல்லுவாங்க, கூடுதலான விலையை தான் சொல்லுவாங்க. அதுமாரி பாண்டிச்சேரியிலேருந்து கூட வந்திருந்தாங்க நிறைய பேர், ஒரு 5-6 பேர்கிட்ட வந்திருந்தாங்க பாண்டிச்சேரியிலேருந்து. வெளியூர்லேருந்தும் நிறைய பேர் வராங்க மடப்பட்ட சந்தைக்கு. நீங்களும் வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்குங்க, கண்டிப்பாக வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மழை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரத்துக்கு தான் செக் பண்ணி வாங்குங்க, ஏன்னா கோழி இதை மாதிரி தான் வியாபாரி வந்து பேசி எவ்வளோ 350 ரூபாய்க்கு பேசி வாங்கி போயிடறாரு அந்த முயலை. அதுமாரி கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு நம்மள்ட்ட வந்து 500 ரூபாய், 600 ரூபாய், 800 ரூபான்னு விற்பாங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு காலையிலே வாங்க, நல்ல கோழியும் வந்தது இந்த தடவை. ஏன்னா புரட்டாசி மாதம் முடிஞ்ச உடனே எல்லாம் கோழி நிறைய வந்து ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாட்டு வாத்து குஞ்செல்லாம் 250 ரூபா விற்றாங்க. ஆனால் வியாபாரி நம்மள்ட்ட வந்து 300 ரூபான்னு வாங்கிட்டு 600 ரூபான்னு விற்பாங்க ஜோடி. ஏன்னா பெரிய முயலில் நம்ம 600 ரூபாய்க்கெலாம் வீட்டில் வளர்க்குறவங்களாம் வச்சுருந்து விற்பாங்க, அது இந்த முயலெலாம் நீங்கள் வாங்கினா நல்லாயிருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வியாபாரிங்கன்னா ஃபுல்லாக வியாபாரி தான், அவங்க பேசி வாங்கிட்டு இந்தமாரி வந்து வச்சுருந்து நம்மளுக்கு வந்து அதிக ரேட்டில் விற்பாங்க. அதுதான் சொல்கிறேன், காலையில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டிலேருந்து வளர்த்து எடுத்துன்னு வரவங்கள்ட்ட டேரெக்டாக நீங்கள் வாங்கிடலாம், கம்மியான ரேட்டுக்கும் வாங்கலாம், வீட்டு நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கும் வாங்கலாம், அதுமாரி கறிக்கும் வாங்கலாம். கறிலாம் சில பேர் 250 ரூபா, சேவல்லாம் 250 ரூபாய்க்கு விற்றாங்க கிலோ.
பொட்டைக்கோழிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொட்டைக்கோழி 1000 ரூபான்னு விற்றாங்க. இது ஒரு வான்கோழி இன்னைக்கு. இந்த வான்கோழி பார்த்தீங்கன்னா 2000 ரூபா சொன்னாங்க. இந்த எலுமிச்சங்கன்று வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா, மாங்கன்று பார்த்திங்கன்னா 170 ரூபா, தென்னங்கன்று பார்த்தீங்கன்னா 250 ரூபான்னு விற்றாங்க. அது குட்ட மரமாக. அதுமாரி கண்ணுகள் நிறையா வருது தென்னங்கன்று. அதுமாரி ஒரு சண்டைக்கோழி வந்துருந்தது, அது சொரிக்கால் பட்டின்னாங்க, நல்லாவும் இருந்துச்சு. இந்த பொட்டைக்கோழிலாம் 1000 ரூபா. இந்த கதிர் சேவல் தான், இந்த கதிர் சேவல் பார்த்தீங்கன்னா சொரிக்கால் நல்லா 2000 ரூபா சொன்னாங்க அந்த ரேட்டு. அது ஏக்குத்து அந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. நல்லா ரகமான கோழியும் வரும், நீங்கள் பார்த்து எடுத்து அது வாங்குறதுல தான் இருக்குது. ஏன்னா மழை டைம்ன்றதெல்லாம் நான் சொல்கிறேன், ஏன்னா அதிகமாக நோய்பட்ட கோழியும் வரும், பார்த்து வாங்குங்க. நிறைய கோழியும் வந்துது, இருக்க கூட்டம் தான் வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள், இருக்க கூட்டம் தான் ஏறிந்துருந்துச்சு. இதெல்லாம் வியாபாரி வாங்கி கூண்டில் போட்டு வச்சுருங்க. எவ்வளோ முயல் பாருங்கள், முயல் ஃபுல், அது ஃபுல்லாகவே முயல் தான். அவ்வளோ முயலை வாங்கி வச்சுருங்க, ஏன்னா நிறையா முயல் வந்தது. ஏன்னா வீட்டில் வளர்க்குறாங்கன்றதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிறையா, ஏன்னா மாதம் மாதம் குட்டி போடும் முயல், அதனால் எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் விற்றாங்க முயலை. நீங்களும் பார்த்து நல்ல நல்ல தரமான முயலை எடுத்து பார்த்து வாங்குங்க, நல்ல தரமான முயலை பார்த்து வாங்குங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா நிறைய முயல் பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் காயம்பட்ட முயல்லாம் இருக்குது, அதனால் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. எதுக்கு எல்லா வீடியோவில் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்க சொல்கிறேன்னா, சந்தைக்கு வர்றது வந்து சில பேர் நல்ல கோழியும் எடுத்துகிட்டு வருவாங்க, சில பேர் கஷ்டத்துக்காக விற்கிறவங்க வருவாங்க, சில பேர் நோய் வருதுன்னு சுட்டு எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க. அதனால் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா நம்ம வாங்குறதுனா அடுத்த நம்ம வந்து எப்போ வேணாலும் வரும் சந்தை நாத்தியம் நாத்தியமாக வந்து எப்போ வேணாலும் வரும் கோழி, நல்ல கோழியும் வரும். இதெல்லாம் வந்து இந்த ஒரு சேவல் பார்த்தீங்கன்னா அது 400 ரூபாவாம், அது வந்து கரும்பு கிராஸ். இதெல்லாம் வந்து வியாபாரி வாங்கி வச்சுக்கிறாங்க ஆல்ரெடி. இந்த ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தையில் வாங்கிட்டு வந்தார், அடுத்தது நம்ம சந்தை ஆட்டு சந்தை தான் போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு ஆடு சந்தை தான் போகிறோம். இது ஃபுல்லாகவே இந்த விவசாயிக்க இதுக்கெல்லாம் தேவையான பொருள்லாம் விற்கிது. பார்த்து ஆட்டு மாடு சந்தை தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஆட்டோட விலை வந்து நம்ம போட முடியல, ஏன்னா ஆடு வந்து நம்ம பேசி வாங்கணும். ஏன்னா ஒரு ஆடு வந்து 3000 வாங்க, 4000 வாங்க, 5000 வாங்க, நம்ம பேசி வாங்கணும். ஆடை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வியாபாரி தான் இருக்கிறாங்க ஃபுல்லாகவே, ஏன்னா அவங்க வந்து பேசி தான் வாங்குவாங்க எல்லாத்தையும். அதுமாதிரி நம்மளும் பேசி தான் வாங்கணும், ஏன்னா ஒரு ஒரு ஆட்டுக்கும் உள்ள குறிப்பிட்ட விலை நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ரேட்டை அதிகமாக தான் சொல்லுவாங்க, நம்ம பார்த்து தான் வாங்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாட்டு சந்தை தான் வந்துருக்கோம். மாட்டு சந்தை விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு ஒரு மாட்டுக்கும் ஒரு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, நம்ம வந்து பேசி தான் வாங்கணும். ஏன்னா நிறையா மாடுகளும் வந்துச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வெளியூர்லேருந்து மாடு எடுத்துன்னு வராங்க இந்த சைடு, நல்லா தரவு மாடு நிறையாவே வந்தது. நீங்கள் வந்து பார்த்து ஒரு நாள் வந்து சந்தைக்கு வந்தீங்கன்னா, மடப்பு சந்தை நாத்தியம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாடும் நல்ல கோழி ஆடு எல்லாமே வாங்கிட்டு போகலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வண்டி மாடும் நிறையா சூப்பர் சூப்பர் வண்டி மாடுலாம் வரும், நல்லா எவ்வளோ ஒரு ஆள் ஹைட்டுக்கு மேலே இது பண்ணுங்க மாடு, நல்ல தரமான மாடுலாம் வரும். மாடு வந்து பஞ்சமே கிடையாது, வந்து அவ்வளோ ஃபேமஸ் மாட்டு சந்தை. ஏன்னா ரொம்ப காலமாக இந்த மாட்டு சந்தை நடந்துக்கிட்டு நல்ல அருமையான மாடும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பசு மாடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியாபாரி பண்ணுங்க அந்த மாட்டுக்கு ரேட் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுமாரி ஆட்டுக்கறி கடைலாம் இங்கே நிறையவே இருக்குது. நம்ம விவசாயத்துக்கு தேவைப்படுற அனைத்து கருவிகளும் இருக்குது. நம்ம வந்து களைக்கட்டு, அருவா, அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு எலி தொல்லை அதிகமாக இருந்தால் எலி பொறி இருக்குது, எல்லாமே இங்கே விற்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளும் விற்கும், விவசாயத்து பண்ணுறதுக்கு எல்லா விதமான பொருளும் விற்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா அந்த கயிறு எல்லாம் நிறையாவே விற்கும், மாட்டுக்கு தேவையான அழகான அழகுபடுத்துறதுக்கான கயிறு. அப்புறம் பார்த்திங்கன்னா மணி, அந்த சலங்கை எல்லாமே இங்கே விற்கும். பார்த்து எல்லாத்தையும் கரெக்டாக பேசி வாங்கிடுங்க, ரேட்டு பேசி கரெக்டாக வாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா இந்த பூ விதை காய் விதெல்லாம் பண்ணும்போது தான் ஒரு மாற்றுத்திறனாளி தான் விற்றுட்டு இருந்தார். இந்தமாரி இவர்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த விஷயத்தை.
பொருட்கள்லாம் வாங்கி வேலை வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா விளையாடுறீங்க. அது மட்டும் இல்லை, இங்கே கருவாடு சந்தையும் உண்டு. இது பார்த்திங்கன்னா அசில் கிராஸ் கோழியை வந்து விற்கிறாங்க. இங்கே வந்து நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு அசில் கிராஸ் கோழி விற்கிறாங்க. அப்புறம் வான் கோழி, கிண்ணி கோழி, அப்புறம் வாத்து, இதெல்லாமே இங்கே விற்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து ரேட்டு கம்மி பண்ணி வாங்கிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல்.